ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்த அல்ட்ராவயட் F77 வண்டி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது கேடிஎம் R15 இந்த மாதிரி வண்டிங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்க போது. அண்ட் இந்த வண்டி லான்ச்சை பற்றி பேசுறதை விட இவங்க வந்து அந்த லான்ச்சு கொடுத்த ப்ரெசன்டேஷன் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இவங்க கொடுத்துருக்க கலர்ஸ் வந்து ஏர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு மாடர்னான ஒரு நேம் வச்சு ஒரு கலர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஷேடோ அப்புறம் லேசர் அப்படின்னு ரெண்டு டைப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லேசர், ஸோ ஒரு ரெட் கலர் தான் அவங்க லேசர்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் தீம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஷேடோன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் எடிஷன் பேட்டர்ன், எல்லோ தீம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே டாப் வேரியன்ட். 307 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலே 5.5 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டுமே வருது கைஸ். இது வந்து கேள்விக்குரிய தான் இருக்க போகுது இந்த லிமிடெட் எடிஷன். அண்ட் தென் வண்டியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக்கை எவ்வளோ அட்வான்ஸ்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.80 lakhலேருந்து 5.5 lakh வரல எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வண்டிக்கு அவங்க வச்ச அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், வண்டிக்குள்ளே இன்டீரியராக போனோம் அப்படின்னா வண்டிக்கு மொத்தம் 3 பேட்டரி 4.2 kW வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து 5 hours ஆகுது அந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒருவேளை ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 hours வந்து அந்த பேட்டரி ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் பார்த்தீங்கன்னா 85 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. முன்னாடி பண்ண ரெண்டுமே டிஸ்க் தான். ஸோ ஆப்வியஸ்லி வி ஹாவ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் அசிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்கள், சைடில் அந்த டூமில் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹை எண்ட் வண்டி மாதிரி இருக்குது. அகெயின் லைட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் 147 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ஒரு ஸ்லீக்கான ஒரு ஃபீலை வந்து வண்டி ரோட் ப்ரெசன்ஸில் கொடுக்குது. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து R15 அப்புறம் நம்ம கேடிஎம்ல ஆர்சி வாங்குறவங்க எல்லாருமே வந்து அவங்க மைண்ட் மாறி இந்த வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட், பிகாஸ் இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக், அதுக்கான ஃபீச்சரும் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தெரியல, நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல தெரியலை. பட் ஆனால் வண்டியோட அப்பியரன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு அவங்க வேர்த்தாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஃபுல் சார்ஜ்க்கு 206 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு TFT கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து அந்த வகையில் அவங்க எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் TFT கொடுத்துருக்காங்க. வண்டியில் மொத்தம் 3 modes கொடுத்துருக்காங்க. கிளைட், காம்பேட் அண்ட் பேலிஸ்டிக் அப்படின்ற ஒரு 3 mode கொடுத்துருக்காங்க. ஸோ பேலிஸ்டிக்னால் புதுசாக இருக்கும். ஸோ பேலிஸ்டிக்னால் ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் இருக்கிறது தான் பேலிஸ்டிக்னு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கலர்ஸ்க்காக வந்து கொடுத்த பிக்சர்ஸ். இதெல்லாமே இந்த லேசர் வந்து எப்படி லைஃப் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பேட்டரி, அந்த 3 பேட்டரி எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அந்த டூம் எப்படி ஓப்பன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. ஸோ மெயினாக டேங்க் வந்து ஓப்பன் பண்ணி பெட்ரோல் போடுற மாதிரியே ஒரு சார்ஜ் போடுற ஒரு பேட்டர்ன், சூப்பர். பின்னாடி வந்து இதுதான் உங்களுக்கு ஓவரால் வியூ. வண்டியோட பேக் டெயில் இப்படி தான் இருக்கும். ஸோ அகைன் TFT டிஸ்பிளே. ஸோ இதுக்கு மோட் ஷேப் மாறும்போது கலரும் மாறுது. ஸோ அதுவும் குட்டாக இருக்குது. ஓவராலாக வண்டி இதுதான். ஃப்ரண்ட்டில் வந்து அதே அகெயின் ஒரு LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சீட் வந்து ஆஸ் யூஷுவல் R15 மாதிரியே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான் வண்டி. நம்ம வண்டியை வந்து நேரில் வந்து இங்கே சென்னையில் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷோரூமில் போயிட்டு லைவாக ஒரு வாக் அரவுண்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். அன்டில் தென், பை பை.